வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க, இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுறா மீன் கொழும்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுறா மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 கிலோ. மிளகாய் ப்ளஸ் தனியா பவுடர், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய், 2 பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தனியா 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூன், 1 ஆனியன் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகாய் தேவையான அளவு, புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை 1-5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஹீட் ஆகுது. இப்போது தனியா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், மிளகு 2 ஸ்பூன், 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வரமிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆனியன், பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சளி இரும்பல் எதுவுமே வராது இந்த குழம்பு சாப்பிட்டா. பாருங்கள், வதக்கி எடுத்துக்கிறேன். பிளேட்டில் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் நான் இன்றைக்கி 1/2 கிலோ செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷு நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ மீனுக்கு தேவையான அளவு இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், ஆனியன் வதங்குது, அதுக்குள்ளே நாம் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நைஸாக. பாருங்கள், வதங்கிடுச்சு ஆனியன், இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அதுக்குள்ளே இது ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். காரம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் மிளகாய் ப்ளஸ் தனியா பவுடர் ரெண்டுமே கலந்தது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஆறிடுச்சு, தோல் எடுத்துக்கிறேன் மீனோட. பாருங்க, இந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துடுங்க. பாருங்க, ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, நல்ல குழம்பு நல்லா கொதிக்குது, இந்த மாதிரி ஆயில் வரணும். நல்ல ஆனியன் மசாலா எல்லாம் செஞ்சிச்சு. இப்போ புளி கரைச்சலை ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து கருப்பு புளியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கெல்லாம். கருப்பு புளியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், புளி ஆட் பண்ணிக்கினேன். 1-10 மினிட்ஸ் கொஞ்சம் குழம்பு குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. மீனை ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு சுறா மீன் குழம்பு, நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குது, ஸ்மெல் நல்லா வருது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி ஆயில் நல்லா வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடலாம். சுறா குழம்பு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.